இன்றைய நிகழ்ச்சியில் 1934 மே 18 மரணமடைந்த தேசபக்த கவிஞர் முகுந்ததாஸ் அவர்களை நாம் நினைவு கூர்வோம். அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் கிராமப்புற வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தை பரவச் செய்வதற்கு தன் பங்களிப்பை செலுத்தினார். முகுந்ததாஸ் 1878 பிப்ரவரி 22 முன்ஷிகஞ்ச் மாவட்டத்தில் பிறந்தார். அது தற்போது பங்களாதேஷில் உள்ளது. அவருக்கு 7 போது இவரது குடும்பம் பாரிசார் என்ற ஊருக்கு இடம்பெயர்ந்து சென்று நிரந்தரமாக அங்கேயே தங்கியது. தன்னுடைய தந்தையிடமிருந்து வைஷ்ணவ பஜன்களை கேட்டு வளர்ந்தார் தாஸ். பிறகு சொந்தமாக பாட்டெழுதி பாடினார். வங்காள கல்வியாளரும் தேசபக்தருமான அஸ்வினிகுமார் தத்தாவால் தேசிய இயக்கத்தில் தாஸ் ஈடுபட்டார். 1900 துறவி ராசானந்த தாக்கூரிடமிருந்து வைஷ்ணவ கொள்கையை கற்றறியும் முன்முயற்சியில் ஈடுபட்டார். 1905 அஸ்வினிகுமார் தத்தா பாரிசால் நகர கூட்டத்தில் வங்காளத்தை பிரிக்கும் முன் யோசனைக்கு எதிராக உள்ளத்தை உருக்கும் உரையாற்றினார். நாடகங்கள் வாயிலாக தலைவர்கள் தரும் செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று விருப்பம் கொண்டிருந்தார் தத்தா. அஸ்வினிகுமார் தத்தாவின் சொற்பொழிவால் முகுந்ததாஸ் மிகவும் கவர்ந்து ஈர்க்கப்பட்டார். மாபெரும் தேசபக்தரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உறுதி கொண்டிருந்தார். 3 இவர் தனது தலைசிறந்த படைப்பான மேட்ரி பூஜாவை எழுதி இசையமைத்தார். தேசபக்தி மற்றும் சுதந்திர இயக்கம் ஆகிய கருத்துக்களே இவருடைய நாடகத்தின் முதன்மையான கருவாக அமைந்திருந்தது. வங்காள கிராமங்களில் நாடகங்கள் நடத்துவதற்கு சுதேசி நாடகக் குழுவை தாஸ் அவர்கள் உருவாக்கினார். 1906 முகுந்ததாஸ் பாரிசாலின் பல இடங்களில் தனது நாடகங்களை நடத்தினார். நவகாளி மற்றும் திரிபுராவுக்கும் சென்றார். மேட்ரி பூஜா நாடகம் 2 வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. வங்காள மக்கள் மத்தியில் தேசபக்த உணர்ச்சிகளை தூண்டியது. ஊடகம் வாயிலாக இந்த நாடகம் மேலும் பிரபலமாக்கப்பட்டது. வந்தே மாதரம், யுகாந்தர், சந்தியா, நவசக்தி, பிரபாசி மற்றும் மாடர்ன் ரெவ்யூ ஆகியவை நாடகத்தை பிரபலப்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்கினை வகித்தன. கிழக்கு வங்காளத்திலும் அசாமிலும் புதிதாக உருவான அரசாங்கம் நாடகங்களை நடத்துவதற்கு பல நெருக்கடிகளை ஏற்படுத்தியது. நாடகம் வன்முறையை தூண்டுவதாக இருக்கிறது என்று அரசாங்கம் குற்றம் சாட்டியது. 1908 பாகர்ஹாட் என்ற இடத்தில் மேடை நாடகம் நடத்த முகுந்ததாஸ் முயற்சி செய்தபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். மேலும் முகுந்ததாஸ் கைது செய்யப்பட்டு 3 சிறை தண்டனைக்கு உள்ளானார். இவர் மீது தேச துரோக குற்றங்களும் சுமத்தப்பட்டன. முகுந்ததாஸ் ஒத்துழையாம இயக்கத்தில் சேர்ந்தார். போராட்டம் நிறுத்தப்பட்ட போது இவர் தன்னுடைய குழுவினரோடு கொல்கத்தாவில் தங்கினார். மேட்ரி பூஜாவை அரசாங்கம் தடை செய்தது. முகுந்ததாஸ் அவர்கள் தனது நாடகங்களை நடத்தவிடாமல் தடுக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக சமூக நாடகங்களை எழுதினார். 1932 அரசாங்கம் அவரது அனைத்து நாடகங்களையும் தடை செய்தது. இந்த தடைக்கு பிறகு தாஸ் அவர்கள் பாடுவதோடு நிறுத்தி கொண்டார். தனது குழுவினருடன் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார். 1934 மே 18 முகுந்ததாஸ் தனது இறுதி மூச்சை நிறுத்தினார். இவரது மிகப்பெரிய அளவிலான எழுத்துக்கள் பல 10 இந்தியர்களுக்கு உத்வேகம் ஊட்டி வருகிறது. இப்படிப்பட்ட மகத்தான தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக நம் நிகழ்ச்சியில் 1857 முதல் இந்திய சுதந்திரப் போரில் பங்கேற்ற தியாகி கொர்மின் கானையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். கிழக்கிந்திய கம்பெனி துருப்புக்கள் தாக்குதல் தொடுக்கும் பொழுது இவர் கைது செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இரும்புச் சங்கிலி பிணைக்கப்பட்ட நிலையில் சிறை பணிகளை இவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற தண்டனையோடு ஆயுள் தண்டனையும் இவருக்கு விதிக்கப்பட்டது. 1858 ஏப்ரலில் இவர் மும்பையிலிருந்து அந்தமானுக்கு அனுப்பப்பட்டார். அந்தமான் சிறையிலிருந்து இவர் தப்ப முயற்சி செய்த பொழுது பிரிட்டிஷ்காரர்களிடம் பிடிபட்டார். 1858 மே 18 இவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த மாபெரும் மண்ணின் மைந்தருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.